सर्वेभ्यः नमस्कारः। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। सुदर्शनाष्टकतले नालावद् श्लोकम्। स्फुटतटिज्ज्वालपिञ्चरा प्रतुतरज्ज्वालपञ्चरा परिगतप्रत्नविग्रहा पटुतर प्रज्ञदुर्ग्रहां प्रहरणग्राममण्डिता परिजनत्राणपण्डिता जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन। स्फुटतटिज्ज्वालपिञ्जरा प्रतुतरज्ज्वालपञ्चरा परिगतप्रज्ञविग्रहा पटुतर प्रज्ञदुर्ग्रहां प्रहरणग्राममण्डिता परिजनत्राणपण्डिता जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन। இந்த ஸ்தோத்திரம் சுதர்சன அஷ்டகத்தில் நாலாவது ஸ்தோத்திரம். வளவாய் முசல அப்படின்னு ஒரு அவதாரிக்கையில் ஒரு பாசுரத்தில் வருது. அந்த உலக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுத காரியங்களை சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தினால் சாதிக்கிறார். ஸ்புட தடி ஜால பிஞ்சரா, நிலை நின்ற மின்னல்களின் கூட்டம் போல ஸ்வர்ணமயமான ரூபத்தை உடையவரே, பிரதுதர ஜ்வால பஞ்சர, ஒரு ரொம்ப பெரியதாக இருக்கக்கூடிய அக்னி ஜுவாலாமயமான ஒரு கூட்டத்தை உடையவரே, பரிகத பிரத்ன விக்கிரகம், யந்திரத்தில் தன்னை சுற்றி வாசுதேவர் முதலான சிரேஷ்டமான ரூபங்களை உடையவரே, பட்டுத்தர பிரஜ்ஞ விக்கிரகம், ரொம்ப பெரிய வித்வான்களாக இருக்கக்கூடியவாள் கூட அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பெருமையை உடையவரே, பிரகரண கிராம மண்டிதா, ஆயுத கூட்டங்கள்னால ஒன்று யந்திர ஆவரணங்களை உடையவரே, பரிஜனத்ரான பண்டிதாம், ஆசிரித்தர்களுடைய ஒரு பரிபாலனத்தில் சாமர்த்தியம் உடையவரே, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனாம், ஜெயலக்ஷ்மிக்கு பிரதனாயும் உபாசகருக்கு எப்பொழுதுமே சுகத்தையே கொடுத்து கொண்டிருக்கிறவராகவும் விஜயலட்சுமியினுடைய ஒரு கடாட்சத்துக்கு இலக்கானவராகவும் இருக்கக்கூடிய திருவாழி இறைவனாக இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வாரே ஜெயித்தருள வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, மின்னல் நிலையாக இருக்காது, மேக்சிமம் ஒரு செகண்ட் வரும், ரெண்டு செகண்ட் இருக்கும். ரொம்ப பெரிய மின்னலாக இருந்தால் கூட ஒரு ரெண்டு செகண்டுக்கு மேலே நம்ம பார்த்தது இல்லை இது வரைக்கும். ஒருவேளை மின்னல் நிலையாக இருந்து சுவர்ணமயமாக காட்சி அளித்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னால், அது சாட்சாத்து அந்த கூட்டத்தை நம்ம கல்பித்து பார்த்தால், மின்னல் நிலையாக இருக்கக்கூடிய மின்னல்களுடைய கூட்டத்தை கல்பித்து பார்த்தால் அது இந்த சுதர்சன ஆழ்வாரை போல தான் இருக்கும். சாதாரணமாக அக்னி ஜுவாலைகள் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும், ஒரு சில அக்னியிலே நம்மளால் தாங்க முடியாது. காளிதாசன் சொல்கிறான் சில காவியத்தில், அக்னி ஜுவாலையில் மத்தியிலிருந்து தபஸ் பண்ணுறாளாம், அந்த அக்னி ஜுவாலையில் நின்று கொண்டு தபஸ் பண்ணுற பார்வதியினுடைய அந்த வர்ணனை வர்ணிக்கிற பார்வதியை வர்ணிக்கிறப்போ எப்பேற்பட்ட அக்னி ஜுவாலைகள் அப்படின்னு சொல்கிறான் காளிதாசன் குமார சம்பவத்தில். சாதாரணமாக இருக்கக்கூடிய ஏதோ சில அக்னி ஜுவாலைகளுக்கு மத்தியில் இருந்து கொண்டு தபஸ் பண்ணக்கூடிய அந்த பார்வதியை பற்றி வர்ணிக்கிறப்போ, லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அக்னி ஜுவாலைகளையும் ஒரு சேர பார்த்தால் அது எப்படி இருக்கும் சுவாமி தேசிகனுடைய ஒரு கற்பனை பாருங்கோ.
லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அக்னி ஜுவாலைகளையும் சேர்த்து வைத்து பார்த்தால் அது சாக்ஷா சுதர்சன ஆழ்வார். யந்திரத்தில் சுதர்சன யந்திரம் நாமெல்லாம் பிரதிதினம் சேவிச்சிருக்கோம். அதை சுற்றி வாசு வியூகாவதாரங்களுடைய அந்த சித்திரங்கள் இருக்கும். சாதாரணமாக சுதர்சன ஆழ்வாரை பற்றி இன்னதுன்னு சொல்ல முடியாது. சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயம் அதான். பெரிய பெரிய வித்வான்கள் கூட அவருடைய பெருமையை பூர்த்தியாக அறிய முடியாது அப்படின்றார். ஆசிரித்தாளுடைய ஒரு பரிரக்ஷணத்தில் எப்பவுமே சமர்த்தராக இருக்கக்கூடியவர். சாவதானமாக, அதாவது ஒரு சாவதானத்தா, அந்த சாவதானத்தா எப்பவுமே சுதர்சன ஆழ்வார்கிட்ட இருக்கும். ஆச்சரித்தாலை பரிரக்ஷணம் பண்ணுற சமயத்தில் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துக்கு சுவாமி தேசிகன் வியாக்கியானத்தை அருளி செய்கிறார் தாசன்.